வணக்கம் நண்பர்களே ஸ்வீட் அப்படின்னா பிடிக்காத யாருமே கிடையாது நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எங்கேயாவது இருக்குது இல்லை சக்கரை டப்பா இருக்குன்னா எறும்பு உடனே நிறைய வந்துடும் எல்லா உயிரினங்களுக்குமே இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரியமான ஒரு பண்டமாக இருக்குது எல்லாருக்குமே சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நீரழிவு உள்ளவங்களுக்கு இந்த சர்க்கரை ஒரு எதிரியாக பார்க்கப்படுது உண்மையாக சொல்லப்போனால் நீரிழிவு அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய வேலை பழு நம்மளுடைய ப்ரெஷர் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம உடம்புல நீரிழிவு அப்படிங்கிறது உருவாகுது இதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்முடைய பாரம்பரியமான இயற்கையான வைத்தியங்களில் இருக்குது நிறைய மூலிகைகள் நீரிழிவு அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய உணவும் இருக்குது அதே போல் ஆசனங்கள் முத்திரைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்குது எல்லாத்தையுமே விட்டுட்டு மாத்திரைகளை மட்டுமே எடுத்துக்கொள்றதுனாலேயே இன்றைக்கி இது ஒரு நோயாக பார்க்கப்படுது மக்களோட மனசுலையும் இது ரொம்ப பதிஞ்சும் போயிடுச்சு சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனசில் பதியப்பட்ட ஒரு நோயாக தான் இப்போ பார்க்கப்படுது நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த நோய் தொற்றுக்கான விழிப்புணர்வுகளை செஞ்சிட்ருக்காங்க நீரிழிவு இல்லாத மனித சமுதாயத்தை உருவாக்குறதே இவங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது அதுக்கு முக்கியமாக மருத்துவத்துறை எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த நீரிழிவு இருக்கிறவங்களும் தன்னுடைய உடம்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மனதளவில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த நீரிழிவு தொற்றிலிருந்து சுலபமாக வெளியே வந்துடலாம் நம்ம உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது நம்ம உடலுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது நம்ம எந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி நினச்சிட்டே இருக்கோமோ அது நமக்கு நோயாகவே மாறுது ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு சக்கரை இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே பார்த்திங்கன்னா அவங்கள அந்த நோயை ரொம்ப அதிகப்படியாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது சரியான உணவுகளை பின்பற்றுவதன் மூலியமாகவும் தொடர்ந்து உடற்பயிற்சிகள் செய்கிறதன் மூலியமாகவும் இயற்கையான வைத்தியங்களை பின்பற்றுவதன் மூலியமாகவும் முத்திரைகளை பயன்படுத்துறதன் மூலியமாகவும் இந்த நோயிலிருந்து நாம் விடுபடலாம் மனித சமுதாயம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீரிழிவு அப்படிங்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அந்த அளவை குறித்து தான் இருக்குது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சதவிகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவத்துறை ஒவ்வொருவருக்கும் எண்ணங்கள் மாறுபடும் உணவு சூழ்நிலைகள் மாறுபடும் சூழ்நிலைகள் மாறுபடும் உணவு பழக்கங்கள் மாறுபடும் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரே விதமான சர்க்கரையின் அளவை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ இருந்தால் அதிகம் இவ்வளோ இருந்தால் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தவறான வழிமுறையாக இருக்குது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் அதே போல் ரத்த அழுத்தமும் ஒவ்வொருவருக்கு வேறுபடும் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் அதனால் இது ஒரு பெரிய நோயாக கருதாமல் நம்ம உடலிலே ஏற்படக்கூடிய சாதாரண ஒரு மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சரியான உணவு பழக்கங்களையும் எடுத்துக்கிட்டால் இது ஒரு வியாதி அல்ல நம்முடைய எண்ணங்களே நமக்கு எதிரியாக இருக்குது எண்ணங்களை மாற்றுறதன் மூலிமா வளமான ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு உலக நீரிழிவு தினம் இந்த தினத்தில் நீரிழிவு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குற நோக்கத்தோட ஒவ்வொருவரும் மனதளவில் ஒரு எடுப்போம் நீரிழிவு நோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி நண்பர்களே